ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா CUB-யோட DHI அப்படிங்கிற கிரெடிட் கார்டு பத்தியான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருந்த நண்பா, ஓகேங்களா? அதுல வந்து யாருக்கெல்லாம் நியூவா அந்த கார்டு ஆக்டிவேட் ஆகுதோ அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா அவங்களோட இந்த கீச்சைன் டெபிட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கமிட் பண்ணிருந்தாங்க. பட் நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு நண்பா. இதுக்குன்னு சொல்லி நம்ம எதுவும் ரீஅப்ளை எதுவும் பண்ணல, பட் 3 மந்த்துக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா அது ரிசீவ் ஆயிருக்கு. அந்த கவர் வந்து பாத்தீங்கன்னா கையில் தான் இருக்கு நண்பா, ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கீச்சைன் டெபிட் கார்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத லைவா ஷோ பண்ண போறேன். அது போக இதுக்கு நீங்க பின்னும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதுவும் எப்படி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா லைவா உங்களுக்கு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஷோ பண்ண போறேன் நண்பா, ஓகேங்களா? அண்ட் இது சாதா வெறும் கீச்சைன் மாதிரி மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு டெபிட் கார்டு மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதாவது எப்படி வந்து ஒரு டெபிட் கார்டா ஒரு கான்டாக்ட்லெஸ்ஸா நீங்க யூஸ் பண்றோமோ, ஜஸ்ட் எப்படி டேப் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் எப்படி வந்து டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்றோமோ, சேம் அதே ஃபியூச்சரா இந்த நீங்க கீச்சைன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் நண்பா, ஓகேங்களா? இதுக்கு நீங்க பர்டிகுலர் லிமிட் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கான்டாக்ட்லெஸ் மூலியமா எப்படி வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்களோ, சேம் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ண முடியும் நண்பா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்தரலாம், அதுக்கப்புறமா இது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்றேன், ஓகேங்களா? நம்ம நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஹலோ, CUB-ல இருந்து நமக்கு அனுப்பிச்ச கொரியர் இதுதான் நண்பா, ஓகேங்களா? இது வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் இருந்து கிடைச்சதுக்கு நம்ம அட்ரஸ் போட்டு வந்திருக்கு, ஓகேங்களா? ஒரு சின்ன பாக்ஸ் தான் இது. இப்போ ஜஸ்ட் நான் இது மட்டும் பிரிச்சு வச்சிருக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கம்பாக்டான ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. CUB ECP அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது போக அந்த வைஃபையோட சிம்பிள் அங்கே இருக்கு. நண்பா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே நமக்கான அந்த கீச்சைன் இருக்கு நண்பா, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கீச்சைன் மட்டும் கிடையாது, ஒரு டெபிட் கார்டு மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ஒரு பெரிய கூட என்ன நினச்சோன்னா ஒரு வெயிட்டில் இருக்கும்னு நினச்சோம், ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த CUB-யோட சிம்பிள் இருக்குது, லோகோ இருக்குது. அது போக பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைஃபையோட சிம்பிள் இருக்கு நண்பா. மற்றபடி இதுக்குள்ளே இன்பில்டாக என்ன இருக்குன்றலாம் மேலே ஃபைன் அவுட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் அதோட இருக்குது. சாதா ஒரு கீச்சைன் மாதிரி தான் இது இருக்குது, ஓகேங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பாக்ஸோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனபிள் யூசிங் CUB ஆல் இன் ஒன் ஆப் அண்ட் மேக் செக்யூர் பேமெண்ட், அதாவது ஆப் அப்ளிகேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு யூசர் மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு நண்பா. இதில் அந்த கார்டோட ஆக்டிவேஷன், அதுக்கப்புறம் அந்த கார்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது டிரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வேற ஒன்றும் இல்லைன்னு பாது, வெறும் அட்டை மட்டும்தான், ஓகேங்களா? ஓகே நண்பா, இதோட அன்பாக்சிங் அவ்வளோதான் நண்பா, ஓகேங்களா? அடுத்ததாக இந்த எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதுக்கு எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு லைவ் அப்ளிகேஷன் மூலமா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோட CUB அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் நண்பா, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த வைஃபை கீச்சைனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செலக்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீச்சைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க நண்பா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் பே அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பர் டேக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவன் 2000 வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் நண்பா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறக்கு இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கு பாருங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் நண்பா, ஓகேங்களா? இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ OTP வரும் நண்பா, ஓகேங்களா? அந்த OTP வச்சு நம்ம வேலிடேட் பண்ணணும். இப்போ வேலிடேட் பண்ணுறேன் நண்பா, ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ கன்யூசல் மோடி கொடுத்துட்றேன், அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீச்சைன் டெபிட் கார்டை கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பா. அடுத்து இந்த கீச்சைன் டெபிட் கார்டுக்கு எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஷோ பண்ணுறேன் நண்பா, ஓகேங்களா? இந்த மெனு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க நண்பா, இல்லை பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஆர் டெபிட் ஆர் ஏடிஎம் பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நண்பா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க.
இதுல வந்து இந்த செலக்ட் த கார்டு அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கபா. ஓகேங்களா, இதுல வந்து கீச்சைன் அப்படின்ட்டு பாத்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நியூ ஏடிஎம் பின் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதனோட நியூ பின் கொடுத்துட்டேன்பா. அகைன் வந்து சேம் பின்னை வந்து மறுபடியும் கீழே டைப் பண்ணிட்டேன். அது போக டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ பின் ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கபா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஓடிபி வச்சு வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகேங்களா, ஓடிபி கொடுத்துட்டேன்பா. அடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் டெபிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பின் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த வைஃபை கீச்சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அது போக டிரான்சாக்ஷன் லிமிட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் நம்ம பண்ணுற அந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி ஃபியூச்சர் தான்பா. ஓகேங்களா, ஓகே நம்ம இந்த வீடியோ இவ்வளோதான்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணதாக இருந்துச்சு அப்படி நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு லைக் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.